முதியோர் உதவித்தொகை நிறுத்தப்பட்ட 7.5 லட்சம் பேருக்கு மீண்டும் உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிமுக முன்னாள் அமைச்சர் காமராஜ் சட்டப்பேரவையில் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்தில் முன்னாள் அமைச்சர் காமராஜ் பேசினார். அப்போது சமுதாயத்தில் நலிவடைந்த பிரிவினரான மூத்த குடிமக்கள், மாற்றுத்திறனாளிகள், கைம்பெண் ஆகியோருக்கு திமுக ஆட்சி காலத்தில் வழங்கப்பட்ட முதியோர் உதவித்தொகையை 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபாயாக உயர்த்தி வழங்கியது அதிமுக ஆட்சிதான் என கூறினார். முதியோர் உதவித்தொகை நிறுத்தப்பட்ட 7.5 லட்சம் பேருக்கு மீண்டும் உதவித்தொகை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். நடப்பாண்டில் பொங்கல் பண்டிகைக்கு வழங்கப்படும் விலையில்லா வேட்டி சேலை திட்டத்திற்கு எவ்வளவு நிதி ஒதுக்கப்பட்டது என்றும் இதுவரை எத்தனை பேருக்கு வேட்டி சேலை வழங்கப்பட்டுள்ளது எனவும் காமராஜ் கேள்வி எழுப்பினார். அதிமுக ஆட்சி காலத்தில் இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்படும் பயிர்களுக்கு உடனுக்குடன் காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டதாகவும் திமுக ஆட்சியில் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு பல இடங்களில் அவர்கள் கட்டிய பிரீமியம் தொகை கூட கிடைக்கவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார்.